வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் கனவு வணக்கங்கள். தினசரி நடப்பு நிகழ்வுகள் 13/5/2020 தினமணி மற்றும் தின இந்துலேருந்து டிஎன்பிசி குரூப் ஒன் படிக்கிறவங்களுக்கான பேப்பர் கட்டிங்ஸ் கீழே வந்து கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் வேணும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. குரூப் ஒன் குரூப் டூ ஃபிலிம்ஸ் அடிப்படையில் அடுத்து வந்து கன்னட பார்க்கலாம். நாங்கள் வந்து புதிய முயற்சி தான் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இல்லை ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் காவிரி ஆணையத்தை பற்றி கொடுத்துருக்காங்க, வேணுன்றவங்க ஹின்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க. புதுசாக ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க, ஜிசிசி விட்மேட்னு. ஸோ வீட்டிலேருந்து சிகிச்சை பெற சென்னை மாநகராட்சிக்கு இந்த ஆப் பற்றி கேட்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. இந்த ஜிசிசி விஷயங்களா, ஸோ தினமணி மற்றும் தின இந்துலேருந்து இது வந்து ரொம்ப முக்கியம். இ சஞ்சீவானி ஓபிடி இது தெரிஞ்சுக்கோங்க. ரெம்டெசிவிர் மருந்து சோதனை பற்றி சரிங்களா, இது வந்து ஒன்லைனர் ஃபார் டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ எல்லாத்துக்குமே சரிங்களா. கரோனா நோய் தொற்றால் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்புகளில் இருந்து தேசத்தை மீட்கும் வகையில் எவ்வளவு கோடி மதிப்பில் சிறப்பு பொருளாதார திட்டங்கள் அமல்படுத்தப்படும் என்று 5வது மீட்டிங் நேற்று நடந்துச்சு இல்லையா. ஸோ அதில் வந்து மோடி சொன்னார்னம்னா 20,000 கோடி. கரோனா நோய் தொற்றால் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்பிலிருந்து தேசத்தை மீட்கும் வகையில் எவ்வளவு கோடி மதிப்பில் சிறப்பு பொருளாதார திட்டங்களை மோடி அறிவித்திருக்காருன்னா 20,000 கோடிக்கு. தஞ்சை பெரிய கோயில் குடமுழுக்கு திருவிழா எப்பொழுது நடைபெற்றது, 5 பிப்ரவரி 2020. தஞ்சை பெரிய கோயில் கிட்டத்தட்ட 1000 வருஷம் ஆயிடுச்சு கட்டி சரியா. பெரிய கோயில் குடமுழுக்கு திருவிழா நடைபெற்றது சில என்னைக்கு அப்படின்னா 5 பிப்ரவரி 2020. ஃபீஃபா 17 அண்டர் 17 இல்லையா, ஸோ உட்பட்ட மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எப்படி நடைபெறும்னா 2021 அடுத்த வருஷம் பிப்ரவரி 17 மார்ச் 7 வரைக்கும். ஃபீஃபா அண்டர் 17 வயதுக்கு உட்பட்ட மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எப்படி நடைபெறும்னா 2021 பிப்ரவரி 17 முதல் மார்ச் 7 வரை. தற்பொழுது ஃபீஃபா தலைவராக இருப்பார்னா இன் பாண்டினோ, அவர் பேர் வந்து இன் பாண்டினோ. இதுவரை வந்து இந்த வருஷம் இந்த வருஷம் 2020 நவம்பர் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து நடக்க இருந்துச்சு அகமதாபாத் புவனேஸ்வர் கல்கத்தா மும்பையில், பட் ப்ராப்ளம் ஆகிட்டதில் கொரோனாவில் தள்ளி வச்சுட்டாங்க, இதை மாற்றிக்கோங்க. ஃபீஃபா 20 வயது மகளிர் உலகக்கோப்பை கோஸ்டாரிக்கா மற்றும் பனாமாவில் 2021 ஜனவரி 20 முதல் பிப்ரவரி 6 வரை நடைபெறும். ஃபுட்சால் உலகக்கோப்பை 2021 செப்டம்பர் 12 முதல் அக்டோபர் 3 வரை நடைபெறும். ஃபீஃபா 70வது மாநாடு எங்கன்னா செப்டம்பர் 18 நடைபெறுது. 70வது மாநாடு கேட்க வாய்ப்புகள் அதிகம், நோட் பண்ணிக்கோங்க. தமிழகத்தின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருப்பவர் செங்கோட்டையன். செங்கோட்டையன் இப்போ இருக்கு இல்லையா, இவர் தான் வந்து தற்போது எடப்பாடி சிஎம்மாக இருக்கிறது. காரணமே இவர் தான், ஏன்னா இவர் வந்து செங்கோட்டையன் மூத்தவர், எடப்பாடி இளையவர். அதேமாரி வந்து செங்கோட்டையன் வந்து அதிமுகவில் எடப்பாடியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீமர் கரையிலே அவரை வந்து இன்டர்வியூ கொடுத்ததே செங்கோட்டையன் அவர்கள் தான். ரயிலில் பயணம் செய்பவர்கள் எந்த செயலியை கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும் என்று ரயில்வே நிர்வாகம் அறிவித்திருக்கும். ஆரோக்கிய சேது. ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்க எல்லாரும் சப்போஸ் நீங்கள் ட்ரெயினில் போனீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து ஆரோக்கிய சேது ஆப் வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. குஜராத்தில் யாருடைய வெற்றி செல்லாது என குஜராத் மாநில உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தான் பூபேந்தர் சிங் ஹூடா. குஜராத்தில் யாருடைய வெற்றி செல்லாது என மாநில உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்குன்னா பூபேந்தர் சிங் ஹூடா. நம்ம சேனலில் டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் 2A லேப் அசிஸ்டன்ட் ரயில்வே எக்ஸாம்ஸ் போலீஸ் ஃபாரஸ்ட் கார்டு எல்லாத்துக்கும் புத்தக அடிப்படையில் 7வது, 8வது, 10வது, 12வது ஒவ்வொரு லெசனுக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அடிப்படையில் ஃபார் தமிழ் மீடியம் டெஸ்ட்டு ஜாயின் பண்ண விருப்பம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. குஜராத்தில் 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக சார்பில் வந்து 327 வாக்கில் காங்கிரஸ் வேட்பாளர் அஸ்வின் ரத்தோட வந்து தோற்கடிச்சிருக்காரு. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஸோ கொஞ்சம் கோல்மால் பண்ணியிருக்கதா சொல்லி இவருடைய வெற்றியை கேன்சல் பண்ணிட்டாங்கோ. தற்போதைய நாடாளுமன்ற பொதுக்கணக்கு குழுவின் தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி, காங்கிரஸ் மக்களவை காங்கிரஸ் தலைவர் எதிர்கட்சி தலைவர் சரிங்களா. தற்போதைய நாடாளுமன்ற பொதுக்கணக்கு குழுவின் தலைவராக இருப்பார் அதிர் ரஞ்சன் சௌத்ரி. மக்களவையில் காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார். நாடாளுமன்ற பொதுக்கணக்கு குழுவில் மொத்தம் 22 MPக்கள் இருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாலிட்டியில் பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிங்கன்னா பாலிட்டி படிச்சிடலாம், எக்கனாமிக்ஸ் படிச்சிடலாம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி குரூப் ஒன் மெயின்ஸில் படிச்சிடலாம். தமிழகம் அறிவித்துள்ள கட்டணமில்லா காணொலி மருத்துவ ஆலோசனை திட்டத்தின் பெயர் சஞ்சீவனி ஓபிடி, இ சஞ்சீவனி ஓபிடி சரிங்களா. நான் பிடிஎஃப் கீழே கொடுத்துருக்கேன், ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தமிழகம் அறிவித்துள்ள கட்டணமில்லா காணொலி மருத்துவ ஆலோசனை திட்டத்தின் பெயர் இ சஞ்சீவனி ஓபிடி. மருத்துவ ஆலோசனைக்காக பிரத்யேகமாக தொடங்கப்பட்டுள்ள செல்லிடபேசியை செயலியை மக்கள் பயன்பாட்டுக்கு தொடங்கி வைத்தால்
சிறப்பு தடுப்பு பிரிவு அதிகாரி ராதாகிருஷ்ணன். அந்த ஆப் பேர் வந்து ஜிசிசி விட்டே மெட்டு, ஜிசிசி விட்மெட். தஞ்சாவூர் நெட்டி வேலைப்பாடு அரும்பாவூர் மர சிற்பங்களுக்கு புவிசாய் குழு வழங்கப்பட்டிருக்காங்க. இது வரைக்கும் 34 கொடுத்துருக்காங்க, இது 35வது, 35-36 நினைக்கிறேன். இதற்கு முன்பு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, தஞ்சாவூர் வீணை, தஞ்சாவூர் கலைத்தட்டு, தஞ்சாவூர் ஓவியம் தான் வழங்குது, சரிங்களா? இந்த வீடியோ இந்த பிடிஎஃப் பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டெஸ்ட் பாய் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கும், இந்த நம்பரில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.